Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. Na Shankar. Asanta Kumari. Amma iniki vandirukanga. Amma paathutinga or special ana or breakfast recipe senji kaata poranga. Adu enna nu ammave kekkalam. Amma adu enna recipe nu solunga. Ipa adu vandu vendaya keera ada. Okay. Appa kulandhaiga vandu keeraiye saapida maatengiranga. Kandippa. Adanalu vandu avangalukku sattana aagaram taranum appingiradhukaga. பருப்பு வகைகள் போட்டு ரவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே வரும். ஸ்ட்ரென்த்தானது எல்லாமே போட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு அடை. ஓகே, இது வந்து சூப்பரான ஒரு அடைங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்குட்டீஸ் கூட இந்த கீரை மட்டும் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் அம்மா வந்துட்டு இந்த அடையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த அடை மட்டும் இல்லாமல் இந்த அடைக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அம்மா ஒரு வெங்காய சட்னி செய்வாங்க, அந்த சட்னியோட இது காம்பினேஷன் வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ தட் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா இந்த அடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது எப்படி அரைக்கிறாங்க, அது எப்படி செஞ்சு காட்ட போகிறாங்க, ப்ளஸ் அதுக்கு சைட் டிஷ் ஒரு சூப்பரான எக்ஸலென்ட்டான டெலிஷியஸான ஒரு ஆனியன் சட்னி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். வெந்தயக்கீரை அடைக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். வெள்ளை ரோஸ்டட் ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு அரைக்கிறதுக்கு தேவையானது. இப்போ துவரம் பருப்பு குறுன குறுனையாக அரைச்சிக்கலாங்க. இன்ச்சஸில் தான் போடுறேன். ஆறு செகண்ட்ல அரைச்சாச்சு. பாசி பருப்பு அரைச்சிக்கலாம், அதுவும் குறுன குறுனையாக தான் அரைக்கணும். இன்ச்சஸ்ல போட்டாலே போதும் மிக்சியில. இதுவும் குறுன குறுனையாக அரைச்சாச்சு. இதுவும் ஆறு செகண்ட்ல அரைச்சாச்சு. பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் போட்டுக்கலாங்க. உளுப்பே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பாருங்க, பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெந்தய கீரை அதையும் அந்த இதழ்கள் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாங்க. அடமாவும் ரெடி. அடை வந்து காரம் கம்மியாக தாங்க இருக்கும், அதனால் உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து வெங்காய சட்னி ஒன்று சூப்பராக பண்ணி காட்டலாங்க. வாங்க பார்க்கலாம் என்னென்ன வேணும்ன்ட்டு. மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் ஒரு ஆறு ரெட் சில்லி, உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தாங்க வெல்லம், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள். சூப்பரான வெங்காய சட்னி ரெடி. கடுகும் பெருங்காயமும் தாளிச்சு கொட்டிடலாங்க. இதில் இப்போ அம்மா வந்து நாலு குழி ஊத்தாப்பம் தவா எடுத்து வச்சுருக்காங்க. இதில் தான் இந்த அடை செய்ய போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா அடை போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில்
இந்த மாவு ரெடி ஆயிருக்கு அடை மாவு இத அப்படியே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ண போறாங்க இந்த தவால நீங்க இந்த மாதிரி அடை போடலாம் கட்லட்ஸ் போடலாம் வெஜிடபிள் ஊத்தாப்பம் செய்யலாம் குழந்தைங்களுக்கு டெய்லியோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை அப்படி இல்லைன்னா லஞ்ச் கேரியருக்கோ தோசை வந்து ஊற்றி அனுப்பலாம் நீங்கள் நார்மலாக ஒரு தோசை ஊற்றுனீங்கன்னா அது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காஞ்சி போயிடும் குழந்தைங்க ஸ்கூலில் போய் சாப்பிடும்போது இது மாதிரி இது ஊற்றி கொடுக்கும்போது இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பேன்கேக் மாதிரி அப்படி இல்லைன்னா ஒரு ஊத்தாப்பம் மாதிரி தான் இருக்கும் அதனால் அந்த எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு காஞ்சி போகாது அடை ஊற்றினதும் மூடி வச்சிடணுங்க சூப்பரான டெக்ஸ்சரில் வந்துருச்சு வெந்தயக்கீரை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஓகே பார்த்தீங்கல்ல சூப்பராக இருந்துச்சுல்ல செமையான இந்த வெந்தயக்கீரை அடை வந்து சான்ஸே இல்லைங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் சட்னி காம்பினேஷன் செம சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இருந்தால் தான் இது இவ்வளோ டேஸ்ட் வரும் கண்டிப்பாக ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க அம்மா செஞ்ச நிறைய ரெசிபிஸ் வந்து நிறைய பேர் செய்கிறீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அது நீங்கள் செஞ்சுட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த அடையும் ட்ரை பண்ணுங்கள் வெந்தயக்கீரை அடை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஊரில் வெந்தயக்கீரை கிடைக்கலன்னா அவங்க என்ன கீரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள் முளைக்கீரை யூஸ் பண்ணலாம் அதாவது கொத்தமல்லி யூஸ் பண்ணலாம் வெந்தயக்கீரை எதுக்கு சேர்த்துறது அப்படின்னா டயாபெட்டிஸ்க்கு நல்லது வெந்தயக்கீரையெல்லாம் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது அதுவும் இல்லாமல் கசக்குன்னு நினைக்கிறாங்கன்னா சுத்தமாக கசக்காது ஓகே அது வந்து சில பேர் வெந்தயக்கீரைனா ஐயோ அது கசக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன்லேயே இருக்காங்க ஆனால் வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் கூட கசக்காது ஆனால் அந்த கீரை கிடைக்கிறது ரேர் தான் வெந்தயக்கீரை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் முளைக்கீரை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா கொத்தமல்லி கொரியாண்டர் லீவ்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ரிப்ளை வந்து எங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனாட்சி அண்ட் மீனாட்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பராக இருக்கிற வீடியோவில் நாங்கள் உங்களை கேட்ச் பண்ணுறோம் அண்டில் தென் திஸ் இஸ் சங்கர் வசந்தகுமார் சைனிங் ஆஃப் டேக் கேர் பாய்